ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸை பற்றி பார்க்க போகிறோம். பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்காக இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் வந்து கட்டியிருப்பாங்க. எல்லா இதுலேயுமே இருக்கும். இது வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸில் இது பில்ட் பண்ணியிருக்காங்க, இதோடைய ஒர்க்கிங் சிஸ்டம் எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு நம்ம போடுற படிக்கட்டுக்கும் இங்கே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியது டோட்டலாகவே சிஸ்டமேட்டிக்காக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹெவி ஹெவியான ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம், 16 mm, 12 mm அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். படிக்கட்டுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ரெயின்போர்ஸ்மெண்ட் கட்டியிருக்காங்க பாருங்கள், 16 mm ராடு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாப் டைப், அப்படியே கிராங்க் அடித்து இங்கிட்டிருந்து இந்த பக்கம் போயிருக்கு, பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட் ராடு அந்த பக்கம் வந்து கிராங்க் ஆகி போகும். ஏன் இங்கே வந்து நம்ம 16 mm யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லோடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் 16 mm யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 mm வந்து போட்டிருக்காங்க. பொதுவாக அந்த ஒன் வே ஸ்லாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்லாப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரூஃப் ஸ்லாப் அந்த மாதிரி இதில் தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து லோட்ஸ் வந்து ரொம்ப அதிகம், நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து அதிகமாக இறங்கி வரும்போது என்னென்னா வைப்ரேஷன் ஆகும். ஸோ லோடு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 16 mm ராட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து என்னென்னா, நம்ம ஸ்டெப்ஸ் வந்து வீடுகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வந்து தனியாக பிரிக்ஸில் கட்டுவோம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காங்கிரீட்லேயே அப்படியே இந்த ஸ்டெப்ஸை வந்து மடித்து கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படியே கம்பியில் மடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஷட்டரிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே காங்கிரீட் வந்து போட்டுகிட்டே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து எப்படிப்பட்ட டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வித் காங்கிரீட் மெம்பரன்ஸு. எப்படி சொல்கிறேன்னா, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து காங்கிரீட்லேயும் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க உள்ளுக்குள்ளே. இப்போ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட டாப் வியூ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் போல்ட் செக்ஷன் தான். இது வந்து கர்டர்னு சொல்லுவாங்க, அந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பீம் மாதிரி இருக்குது இல்லையா, ஸ்டீல் செக்ஷன். ஸோ இது எல்லாமே இந்த எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் போல்ட் போடணும், இது எல்லாமே டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ போல்ட்ஸில் தான் வந்து இதோட ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியான டிசைன்ஸை வச்சு தான் இதை டிசைட் பண்ணுறாங்க எல்லாமே. இப்போ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் மேலே பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேஸ்ட் ஸ்லாப் போட்டிருப்பாங்க. ப்ரீகேஸ்ட் ஸ்லாப் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி வந்து ஸ்லாபை வந்து இவங்க ரெடி பண்ணி அதை வந்து தூக்கி கொண்டாந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரீகேஸ்ட் ஸ்லாப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்லேயே அது பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸு, ஒவ்வொன்றுக்கும் டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஜிஐ ஷீட்டு. இந்த ஷீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகேஸ்ட் ஸ்லாப் வந்து உள்ளுக்குள்ளே வந்து போர் பண்ணுவாங்க காங்கிரீட், அது வந்து ஆல்ரெடி மேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தூக்கி உள்ளே அசம்பிள் பண்ணுவாங்க. இது வந்து வேஸ்ட் ஸ்லாப்னுடைய பின்பக்கம் பாருங்கள், அது எப்படி வந்து அந்த லேண்டிங் உட்காந்து எப்படி மேலே போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இந்த கர்டரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி போல்ட்டாக போட்டிருப்பாங்க. இது போல்ட் எல்லாமே ஆஸ் பர் டிசைன்ஸ் தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.